சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கிளம்பு. சித்தி வேற ஒண்ணும் இல்ல சித்தி. பாலாஜி ஒருத்தவங்க உங்களை பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. என்னது பாலாஜி வந்திருக்கானா? அதுவும் இங்கயா? ஆமா சித்தி, பாலாஜின்னு தான் சொன்னாங்க. ஏன் சித்தி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா, அவரு எங்க ஊருக்காரர் தான். சரி, வீட்டுக்கு வெளியே தானே நின்றுட்டு இருக்காரு. ஸ்ரீதேவியை பார்க்க வந்திருக்கேங்க. ஓ அப்படிங்களா? ஸ்ரீதேவி உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாங்க, தெரிஞ்சவங்க தான். ஓ அப்படிங்களா? எப்படி நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஊராங்க? ஆமாங்க. பாலாஜி, வா பாலாஜி, எப்படி இருக்க? ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவி நான் நல்லா இருக்கேன். ஸ்ரீதேவி நீ எப்படி இருக்க? ஆ இருக்க பாலாஜி. வைஃப் பசங்க நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க ஸ்ரீதேவி. என்ன இங்க நின்னு பாத்திட்டே இருக்கீங்க? போங்க. ஏய், எனக்கு எப்ப போகணும் எப்ப போகணும்னு எனக்கு தெரியும். நீ உன சொல்லதே இல்ல என்ன? ஏன் ஸ்ரீதேவி அவங்கள போக சொல்ற? அவங்க நின்னா நிக்கட்டுமே. அடுத்தவங்க தனியா பேசுறது எதுக்கு? இப்படி கேவலமா கேட்டுட்டு இருக்கிறது, போக வேண்டியதானே? சரி, இவ பேசுறதுல மனுஷ பையன் கேப்பா பாரு. சீ போடி. ஏன் ஸ்ரீதேவி அவங்கள துரத்தி விட்ட? அவங்க யாரு? அதுதான் என் வீட்டுக்காரருடைய முதல் மனைவி. ஓ அப்படியா? அம்மா, நான் இப்ப கேக்குறேன், எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க? என்னப்பா பாலாஜி, அவளுக்கு கல்யாணம் வர ஆயிடுச்சு, ஒரு குடும்பம் பண்ணிட்டு இருக்கா, நீ என்னப்பா இங்க வந்து நிக்கிற? புரியுதம்மா, எனக்கு நல்லா புரியுது. நான் ஏங்க வந்திருக்கேனா? சொல்லுங்க பாலாஜி, ஏங்க வந்திருக்கீங்க? என்ன பாலாஜி அங்கிள், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? ஓ சூப்பரா இருக்கேனே. உங்க உடம்புக்கு நல்லா இருக்கு அங்கிள்? ஆ நல்லா இருக்குப்பா. சுபி, யார் வந்திருக்கா? சித்திக்கு தெரிஞ்சவங்க தான் பா வந்திருக்காங்க. சித்திக்கு தெரிஞ்சவங்களா? அது யாரு? கூட்டிட்டு வாங்க. போச்சு. கவலைப்படாத பொறுமை இரு. வணக்கங்க, உங்க பேரு? வணக்கண்ணே, என் பேர் பாலாஜி. பாலாஜியா? எங்கயோ கேட்ட பேர் மாதிரியே இருக்குதுங்களே. ஓ, நம்ம ஊருக்கு போகும்போது உமாத்தா கூட ட்ரெயின்ல வரும்போது சொல்லிட்டு வந்தாலே, அந்த பாலாஜியா? சொன்னீங்க ஸ்ரீதேவியா? ஸ்ரீதேவிங்கம்மா, ஸ்ரீதேவி பாலாஜி என்னமோ சொல்லிட்டு இருக்காரு, அவருடைய கோமா ஸ்டேஜ் சரியானதுக்கு காரணமே நீ தாண்டி, எனக்கு ஒண்ணும் புரியல, என்னன்னு சொல்லு. சொல்லுங்க. டேய் சுபி, இருடா இரு, உன அப்புறம் வெச்சிக்கிறேன். என்னங்க அது? வந்தங்க. என்ன சித்தி, வந்து போய் நீ இழுத்துட்டு இருக்கீங்க, சும்மா சொல்லுங்க உண்மைய. நான் சொல்றேங்க, என் வைஃப் சொல்லிதாங்க, எனக்கே தெரியும். நான் கோமா ஸ்டேஜ்ல இருக்கும் போது ஸ்ரீதேவி என்ன வந்து பாத்துருக்கா. யார் பேசியும் என் கோமா ஸ்டேஜ்ல இருந்து எனக்கு நினைவு வரவே இல்ல. ஆனா ஸ்ரீதேவி பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு நினைவே வந்துச்சுன்னு சொன்னாங்க. அது எப்படி? ஸ்ரீதேவி பேசினா உங்களுக்கு எப்படி நினைவு வரும்? எனக்கு கூட புரியலையே. ஏங்க கொஞ்சம் நல்லா தெளிவா பேசுங்க. ஏ சுபா, நீ வழங்கவே மாட்டடி. அவர் கூட கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டாரு, நீ தூண்டி விடுற என்ன? இரு சுபா, ஒரு நிமிஷம் கேக்குறேன். ஏ என்ன ஸ்ரீதேவி, நீ அவரை தேடி போனியா ஊருக்கு? ஆமாங்க. ஏய், நீ எப்படி ஊருக்கு போன? அதுதாங்க, நம்ம ஒரு நாள் மாமாவை பாக்குறதுக்காக நம்ம எல்லாம் ஊருக்கு போனோமேங்க, அப்பதாங்க பாத்துட்டு வந்தேன். அப்பவும் பாலாஜி நம்ம ஊருக்கு போகும்போது கோமா ஸ்டேஜ்ல இருந்தா பாருந்தாங்க, அப்புறம் எப்படி சித்தி பேசணும்னு நினைவு திரும்பிருக்கோம். ரீசெண்டா தான் உங்களுக்கு நினைவு திரும்பிச்சுன்னு சொன்னாங்க.
அப்படியாப்பா, பாலாஜி உங்களுக்கு நினைவு திரும்பி எத்தனை நாள் இருக்கும்? அண்ணே ஒரு ஒரு வாரம் இருக்கோண்ணே. மறந்துடாதீங்க.